ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலவாழ்வு. இன்னைக்கு நலவாழ்வு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கு வாய்வு தொல்லை நீங்களுக்கான மருத்துவ முறை தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க ஒரு வசம்புமே ஒரு பெருங்காயமும் எடுத்துக்கோங்க. இதை வச்சே குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இதை வச்சே நம்ம வந்து அவங்களுக்கு வாய்வு தொல்லையெல்லாம் நம்ம நீக்கி கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா சப்போஸ் குழந்தைங்கலாம் வந்து பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தா நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதாவது சேராம இருந்தாலோ இல்ல வாய்வு பொருளாவோ இருந்தாலோ அவங்களுக்கு வாய்வு சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நீங்க பால் கொடுக்கும் போது ஒரே பக்கமா பால் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வாய்வு சேர்ந்துடும். அதனால வயிறு உப்பசமா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்பவும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வயிறு வலி ரொம்பவும் அவங்களுக்கு இருக்கும். அழுதுட்டே இருப்பாங்க. அது வயிறு வலி, அதாவது அழுதுட்டு இருக்கும் போது வயிறு நீங்க பாத்தீங்கன்னா வயிறு உப்பசமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வயிறு பெருசா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்வு தொல்லையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க வந்து இது மாதிரி வசம்பையும் பெருங்காயத்தையும் பயன்படுத்துங்க. சப்போஸ் நீங்க சாப்பிட்ற பொருள் வாயு பொருள், அதாவது பலாப்பழமோ இல்ல வேற ஏதாவது நீங்க உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு வாயு வந்துடும், அதனால கூட வரும். அதே மாதிரி பால் புட்டியில குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வாயு அதிகமா சேரும். ஏன்னா அந்த புட்டியில இருக்கிற அந்த காற்று எல்லாமே வந்து அவங்களோட பால் குடிக்கும் போது அவங்க வயிற்றுல தான் சேரும். அதனால அவங்களுக்கு அந்த வாயு தொல்லைலாம் வந்துடும், அதனால கூட அவங்களுக்கு வரும். பெரிய குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா சில பொருட்களை அவங்க வந்து வாயு பொருள் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வாயு தொல்லை வரும். அதனால இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். நீங்க கொஞ்சோண்டு இந்த வசம்பு எடுத்துக்கோங்க. வசம்பு எடுத்து நல்லா சுட்டுக்கோங்க. ஒரே பக்கமா சுட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிரும். நீங்க மாத்தி மாத்தி இந்த மாதிரி நீங்க சுட்டுக்கோங்க. சுட்டிக்கிட்டீங்கன்னா பிளாக் கலர் வரும். அந்த வசம்போட வாசம் வரும். அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்க வந்து சப்போஸ் வந்து நீங்க இந்த சுட்ட பகுதி வந்து நீங்க வந்து அதாவது அடிக்கடி யூஸ் பண்ண இந்த சுட்ட பகுதியெல்லாம் தீந்துரும். அதுக்கப்புறமேட்டு இந்த பாத்தீங்கன்னா இந்த மர கலர்ல வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க சுடணும், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா. அதனால நீங்க ஒவ்வொரு டைமும் சுடணுமாலாம் நீங்க கேட்டிருந்தீங்க. அதனால நான் வந்து நீங்க இந்த சுட்ட பகுதி சப்போஸ் நீங்க இந்த டைம் இங்க வராசுனீங்கன்னா அடுத்த நாள் இங்க வராசுனீங்கன்னா அந்த மாதிரி ஒராச ஒவ்வொரு பகுதியா வந்து அது வந்து இந்த மர கலர்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க சுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்க சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கல்லுல நீங்க உரசினீங்கன்னா, அதாவது நீங்க எடுத்து குழந்தைங்களுக்கு நாக்குல ஒரே ஒரு தடவு தடவணும். ஏன்னா வசம்பு வந்து ஒரு தடவு இல்ல ரெண்டு தடவை தான் தடவணும். அதனால ஒரு தடவு இப்படி மாதிரி தடவுங்க. நாக்க தடவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தொப்புல சுத்திலும் நீங்க வந்து இந்த வசம்பை எடுத்து அவங்க தொப்புல சுத்திலும் நீங்க போட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாயு தொல்லை உடனே நீங்கிரும். அவங்க வயிற்று வலி நீங்கிரும். அவங்க அழுகையும் நீங்கிரும். அதனால நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வாயு தொல்லையா இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த வசம்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாயு தொலையே வராது. இந்த மாதிரி கலரா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கல் உரசமே வரலைன்னா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் லைட்டா ஊத்தி ஊத்திக்கிட்டே நீங்க செஞ்சீங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க தண்ணி ஊத்தி கூட செஞ்சுக்கலாம். அதாவது தொப்புள சுத்தி நீங்க போடுற பட்சத்துல நீங்க நாக்குல தடவுறது கொஞ்சம் தான் தடவை போறோம். அதனால நீங்க விளக்கெண்ணெயில கொஞ்சோண்டு போட்டு நீங்க அப்படி நாக்குல ஒரே ஒரு தடவு தடவுனீங்கனாவே அவங்க அழுகையில நின்றுரும். தொப்புள சுத்தி பத்து போட்டு வருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறை நான் காமிக்கிறேன். பாருங்க, இந்த பெருங்காயம் எடுத்துக்கோங்க. பெருங்காயமும் அதே மாதிரியே நீங்க இந்த மாதிரி விளக்கெண்ணெய லைட்டா இப்படி தடவினீங்கன்னா ஒரே ஒரு துளி தான் நம்ம தடவ போறோம். தடவிட்டு நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. அதே மாதிரியே நீங்க சுட்டிங்கன்னா அது வந்து பெருங்காயமோட வாசம் வரும்போது நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா தான் அது சூடுபட்டிருக்கும், அதாவது பிளாக் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி பெருங்காயம் வந்து சுட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க கொஞ்சோண்டு நீங்க தாய்ப்பால் கிடைச்சா தாய்ப்பால், அப்படி இல்லைன்னா நீங்க மாட்டுப்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பெருங்காயத்தை நீங்க பால்ல இப்படி உரசி ஒரு ரெண்டு மூணு உரசி உரசிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க பால்ல கலந்து நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாயு தொல்லை இருக்கிற மாதிரி நீங்க இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாயு தொல்லையில நீங்கிரும். அவங்களுக்கு நார்மலா ஆயிடுவாங்க. வயிறு வலியெல்லாம் துடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு சரியாயிரும். அப்படி நீங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து அதிமதுரத்தை பொடி செஞ்சு சர்க்கரை கலந்து நீங்க கொடுக்கலாம்.
அதாவது அதிமுகத்தையும் சர்க்கரையும் கலந்து அவங்க தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வாயு தொல்லைதான் நீங்கிரும். இந்த மூணுல ஏதாவது ஒரு முறையில வந்து குழந்தைங்களுக்கு வாயு தொல்லைதான் நீங்கிற அளவுக்கு மருந்து இருக்கு. அதனால அந்த நீங்க மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு அந்த வாயு தொல்லையிலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க, அழவும் மாட்டாங்க, அவங்க பசியும் எடுக்கும், அதே அவங்க வந்து நல்லாவும் சாப்பிடுவாங்க. வாயு தொல்லையா இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க, பாலும் குடிக்க மாட்டாங்க. அதனால வாயு தொல்லையிலேருந்து அவங்களுக்கு நீங்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க சித்த மருத்துவத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, சைல்டு கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.